சினிமா தயாரிப்பு நிறுவனமான லைகா கத்தி, வடச்சென்னை, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளது. இந்த நிறுவனம் 2022-23 நிதியாண்டில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் சென்னை டி நகர் விஜயராகவ சாலையில் தலைமை அலுவலகம் உட்பட அடையாறு, காரப்பாக்கம் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்கின்றனர். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் காலை 7 மணி முதல் சோதனை நடக்கிறது.